ஹாய் விவஸ், இன்னைக்கு ஜனவரி 17 பாரதி கிழமை சீரடி என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாரதியை பார்க்குறதுக்காக சௌந்தர்யா, அகிலன், அஞ்சலி எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இன்னும் கண் விழிக்கவே இல்லை, அவரோட மூளையில் வந்து அந்த நரம்பில் வந்து பிளட் கிளாட் ஆகிருக்குது, அதுக்கு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களால் எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னோடனே இவங்களாம் ரொம்ப அலாரம்பிக்கிறாங்க. அகிலன் வர கனமாக வந்து பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இங்கே வீட்டில் என்னாகுதுன்னா, கனமாக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. பாரதி மொதல் அந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இப்போ நடந்தது வரைக்கும் எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே என்னாகுதுன்னா, ஹேமா வர தனியாக உட்காந்துருக்கா அடுத்த நாள் காலையில். அப்போ லக்ஷ்மியும் பூஜாவும் அந்த பக்கமாக வரும்போது லக்ஷ்மி போய் பேசுகிறாக்க ஹேமா கிட்ட, உனக்கு இப்போ கூட அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையே இல்லையா, அப்பாவை போய் ஒரு வாட்டி பார்க்கணும்னு உனக்கு இதுவே இல்லையா அப்படின்னு கேட்டோடனே, இப்போ பூஜா வந்து ஹேமா கிட்ட வந்து பேசுகிறான், எங்கள் அப்பா எங்கே இருக்காரு தெரியுமா, எங்கள் அப்பா ஃபாரின்லலாம் இல்லை, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, ஆனால் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க யாரும் சொல்லவே இல்லை, எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோன்னே எங்கள் தாத்தா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியாது, அதனால் நானும் அப்படியே இருக்கிறேன், இப்போ நினச்ச கூட என்னால் எங்கள் அப்பாவை திருப்பி கூட்டிகிட்டு வர முடியாது, ஆனால் உன்னால் முடியும், இல்லாதப்போ தான் அதோடய அருமை உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி ஹேமா கிட்ட சொன்னோடனே லக்ஷ்மி என்ன சொல்கிறான்னா, இதை விட உனக்கு யாரும் விளக்கமாக சொல்ல முடியாதுன்னு சொன்னோடனே, இப்போ லக்ஷ்மி போய் கண்ணம்மா கிட்ட போய் ரொம்ப கெஞ்சுறேன், நம்ம போய் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமா, நீ வராட்டி கூட பரவாயில்ல, நான் இந்த மாதிரி தாமரை அவங்க கூடையும் தாத்தா கூடையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குதுமா, நான் போகிறேம்மா, நான் போய் அப்பான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக அப்பா கண் விழித்து பார்ப்பார் அப்படின்னு இப்போ ஹேமாவும் வரா. இப்போ ஹேமா வந்து ஆமாம்மா ஒரே ஒரு வாட்டி போய் டேடியை போய் பார்த்துட்டு வந்துடலாம், எனக்காக அவர் நிறைய செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா கேட்டோடனே, கண்ணம்மாவும் சரி போய் பர்ஸ் எடுத்துகிட்டு வரனு சொல்லிட்டு லக்ஷ்மி அனுப்பிவிடுறாங்க. இப்போ தாமரை வந்து பிள்ளைங்க ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுவியன்னு பயந்துட்டேனோடனே கண்ணம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே அதே யோசனையில் தான்க்கா இருந்தேன், ஆனால் அவங்க வந்து கேட்டோடனே நானும் சரின்னு சொல்லிட்டேனோடனே இப்போ இவங்க எல்லோரும் கிளம்பி போகும்போது அங்கே கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறாங்க. அப்போ பாரதி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு ரெண்டு எல்லாருமா சாமி கும்பிட்றாங்க. கண்ணம்மா வந்து அவருக்கு சரியாயிரணும்னு கேட்குறாங்க, ஹேமா வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருக்கணும்னு நினைக்கிறா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.